பொழிலனுடைய கைது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அந்த கைதுக்கு பொழிலன் தான் காரணம் நினைக்கிறீங்களா? ஏத்துறதுக்கு முன்னாடி வீடு புகுந்து நீங்க வந்து அநீதி இழைக்கிறது என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள போறது உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ யார்? நீனு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அவர் வீட்டுக்குள்ள புகுந்து அது பாவலர் தமிழ் தமிழ் களத்துல உள்ள போறது உனக்கு என்ன அதிகம் இருக்கு? ஆரிய பார்ப்பனிய இந்துத்துவ சனாதன சக்திகள் தான் மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தத்தை கொடுத்து செய்ய சொன்னாங்கன்னா எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. தனி கொடி கேக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க தனி நாடு கேட்க மாட்டேங்க என்ன நிச்சயம்? ரெண்டு நாளில் அந்த அரசு அந்த நாள் அந்த அந்த கர்நாடக அரசு ஒரு கொடி அறிமுகப்படுத்துதுங்க. அந்த கொடி இன்றைக்கு அந்த அன்னைக்கு முதலமைச்சர் அந்த சித்தராமையா ஏற்றிருக்காரு. ஒரு பக்கம் தேசிய கொடி ஏற்றுறாரு, ஒரு பக்கம் இந்த கர்நாடகத்தினுடைய கொடி அறிவிக்கப்பட்ட கொடியை ஏற்றுறாரு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடியை அவங்க பயன்படுத்துறாங்க. எந்த அரசால? கர்நாடக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு பண்ணிருக்காங்க? இங்க தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உங்கள்ட்ட கொடுத்தாரா கொடியை? இப்போ நாங்கள் வந்து அரசுக்கு ஒரு முன் வைக்கிற ஒரு செய்தி வைக்கிறப்ப இந்த நிறங்களை வச்சா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு சொந்த கொண்டாடி. வெள்ளைக்கு அடையாளம் இல்லையா? வெள்ளைக்கு அடையாளம் நாங்கள் வெள்ளைக்கு கிறிஸ்தவ வந்து அடையாளம் பேசுகிறவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கான ஆட்கள் பேசிட்டுங்க. வெறும் சிகப்பு நிறத்துல மேப் வருதுன்னா அப்ப நீங்க தனியா தமிழ்நாடு பாக்குறாங்கப்பா, தனியா தமிழ்நாடு கேக்குறாங்கப்பா அப்படிங்கிற நோக்கம் வரும். எங்க கிட்ட வரிய வாங்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வரிய கொண்டு போய் கொட்டி கொடுக்குறாங்களே, அவன் வரி கட்டுறது எத்தனை சதவீதம், நாங்க கட்டுற வரி எத்தனை சதவீதம்? அப்ப சிகப்புக்கு நோக்கம் இருக்கு. அப்ப சிகப்புக்கு நோக்கம் ஒத்துக்கிறீங்க? நீங்களே ஒத்துக்கிறீங்க. என் நோக்கம் என்ன மாதிரி நோக்கம்? யுனெஸ்கோ வந்து உலக பொதுமுறையை அறிவிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்ததை மோப்பம் முடிச்சுக்கிட்டு உடனே காவி சாயம் பூத்தி அதுக்கு வந்து இப்படி இப்படி டிபேட்டை உருவாக்கி அது வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்தியை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக தமிழை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. பெண்ணானவள் கணவனின் காலை தொட்டு கும்பிட்டாதான் அந்த மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு. வரவின் மகளிர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பெண்ணை எதிர்ப்பீங்களா? இன்னொரு விஷயம், பாஜக ஆட்சியில் தான் உங்களுக்கு வந்துச்சா? ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு வரலையா? காங்கிரஸ்லாம் துவங்கிய விஷயத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? என்னைக்காச்சும் மேடைகள் தான் பேசல. பெரியாரோட என்னங்க பேச வேண்டியது? பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு பேசுகிறதா? காங்கிரஸையும் திமுக எதிர்க்குமா? ஒரு இன துரோகம் புரிஞ்ச கட்சி காங்கிரஸ். நாங்க பட்டவத்தம் வேலை செஞ்சிருக்கோம். காங்கிரஸ் மட்டும் தானா? ஆமா, நீங்க கேட்ட கேள்வி தான் நான் சொல்றேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு இடைசாரி சிந்தனை உள்ள ஒருத்தருக்கு எந்த சிக்கல் நாங்க நல்லா நிற்போம். நீளமா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் நிக்கிறோம். நீங்க சொல்லக்கூடிய எல்லாருமே திமுக கூட்டணி தான். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்க நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய திரு குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மகிழ்ச்சி. நலமே நலமிழிக. மகிழ்ச்சி. விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இப்போ வந்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டம் கூட இணைஞ்சு பல கலப்பணங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கலப்பணிகள் குறித்து விவாதிப்பதற்கு முன்னாடி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டது? சாதி ஒழிப்போம் தமிழராய் எழுவோம் என்பது எங்களுடைய முழக்கம். எனவே சாதி ஒழிப்பு தான் உண்மையான அரசியல் ஜனநாயகத்தை வந்து வென்றெடுக்க முடியும், சமத்துவத்தை சமூக நீதியை உருவாக்க முடியும். அதனால் அந்த வகையில் அதை தான் மையப்புள்ளியாக வைத்து தொடர்ந்து நாங்கள் இயக்கிட்டுருக்கோம். இல்லை, இப்போது சமூகத்தில் வந்து ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு கையில் எடுக்கிறாங்கன்னா அது முரண்பாடுகள் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இதே சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி தான் திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, பல தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்கனவே வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் சாதி ஒழிப்பில் இருக்கதான் நீங்கள் தயவுசெய்து இப்போ சொல்லி பெரிய புது வரலாறு அவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம். இப்போ அவங்க எப்படியா அவங்க இப்போ சாதி ஆதரிக்க போகிறது இல்லை, அதனால தான் கேட்குறேன். இப்போ பல திராவிட கட்சிகள் இருக்காங்க, தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்காங்க, அவங்கள்ட்ருந்து இல்லாத விஷயத்தை நீங்கள் எதுக்காக பூசா ஆரம்பிச்சிருக்கிறீங்க? மொத்தமாக பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள், நீதி கட்சி உட்பட திராவிட கட்சிகளில் இந்த திமுக அதிமுகலாம் விட்டுருங்க. இதை நாங்கள் சேர்க்கவே இல்லை திராவிட கட்சியில். நீங்கள் சேர்க்குறீங்க இல்லையோ, நான் உண்மையிலே சேர்க்கலை. அதனால் அவங்கள விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீதி கட்சியாருக்கும் தந்தை பெரியார் அண்ணாடிங்க அண்ணா வரைக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் பொருந்தும். அந்த விஷயத்தில் இதுக்கு பின்னாடி வந்த கட்சிகள் வந்து அதில் உறுதியாக இல்லை, சரியாக இல்லை. அது என்னோடய பகிரங்கமான குற்றச்சாட்டு. அதனால் எங்களுடைய வேலை நிறையா இருக்காலும் செய்கிறோம். இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை தமிழ் புலிகள் கட்சியாக இருக்கட்டும், அது பெரியார் உணர்வாளர் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்திருந்தீங்க. நவம்பர் 1 தேதியை வந்து தமிழ்நாட்டு நாள், அதாவது தமிழ்நாட்டு கொடியை ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு, அதை கையிலையும் பிடிச்சிருந்தீங்க. அதற்கு முன்பாக தான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டு கொடியை அறிமுகம் படுத்துனீங்க. நான் அதுக்குள்ளே பிறக்க போகிறேன். அதை வந்து இப்போ பொழிலன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார், பாவலர் பெருஞ்சித்திரனுடைய மகன் அவர். பொழிலனுடைய கைது அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? அந்த கைதுக்கு பொழிலன் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்லை, பொழிலன் எப்படி அவர் காரணமாக? அவர் கைது செய்தது வந்து இந்திய அரசாங்கம் அல்லது
இந்திய அரசாங்கத்தோடு பிணைந்து இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனிய இந்துத்துவ சனாதன சக்திகள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து செய்ய சொன்னாங்க தான் எங்களோட பகிரங்கமான குற்றச்சாட்டு. அதுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை ஹீல்ட் ஆகிறாங்க, அதுக்கு வந்து துணை போகிறாங்க அப்படின்றது எங்களோட குற்றச்சாட்டு. என்ன குற்றம் செஞ்சுட்டோம் இப்போ? என்ன குற்றம் இல்லை, நீங்கள் இந்தியாங்கிற ஒரு ஒன்றிய அரசுக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தனி கொடி கேட்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் தனி நாடு கேட்க மாட்டேங்க என்ன நினச்சியும்? இல்லை, தனி கொடின்றதை மூலம் விவாதிப்போம். தனி கொடி ஏன் இப்படி ஏற்கனவே இருந்தது கர்நாடகாவில் இருக்குது, இன்னும் சில மாநிலங்களை வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசுக்கென்று தனி சட்டமும் மத்திய அரசுக்கென்று தனியும் பொதுவாக வந்து பொது சட்டங்கள்னு சொல்லி சொல்லப்படுறது. அது இந்த அடிப்படையில் மட்டுமே விவாதிப்போம். அப்படி பார்க்குறப்ப ஏற்கனவே இது 1970 ஆகஸ்ட் திங்கள் 20 இந்திரா காந்தி அம்மையார் பாராளுமன்றத்திலேயே ஒவ்வொரு மொழி வாரியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் அந்த ஒன்றியமாக இணைந்திருக்கக்கூடிய நாடுகளில் எப்படி தனித்தனி மாநிலங்களுக்கு கொடி உருவாக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அது ஒன்றியமாக இருக்குதோ அதே போல் இங்கே மொழிவொழி தேசிய இனங்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான இந்த பிரிக்கப்பட்ட இவங்களுக்கு ஒரு தனி கொடி இருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. பாராளுமன்றத்தில் ஏன் பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்றதா விஷயம். அதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தான் துவக்கம், அண்ணாவோ பெரியாரோ இந்த மாதிரி விஷயத்தை பேசி கலைஞர் பேசி அது வந்து பாராளுமன்றத்தில் பேசின பிறகு 1970 ஆகஸ்ட் 27 ஏழு நாள் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து அன்றைய முதலமைச்சராக இருக்கவர் டெல்லியில் செய்தியாளரை சந்தித்து ஒரு கொடியை அவசரமாக அறிவித்தார். அது மேலே தேசிய கொடி இருக்கும், கீழே வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு அந்த கோபுரம் பொருந்திய லட்சணியை வச்சு அறிவித்தார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய அளவில் விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தி. ஏன் 2017 கர்நாடகாவில் சித்தராமையா அரசு 9 கொண்ட குழு அமைச்சு தனி கொடிக்காக எந்த கொடி எந்த நிறத்தில் எப்படி உருவாக்கணும் 9 கொண்ட குழுவை உருவாக்கி அந்த 9 கொண்ட குழு வந்து அறிக்கையை வந்து திரும்ப தாக்கல் செய்கிறாங்க. பிப்ரவரி மாதம் 6 தாக்கல் செய்கிறாங்க. 2018 பிப்ரவரி மாதம் தாக்கல் செஞ்ச பிறகு அதன்படி தாக்கல் செஞ்ச அந்த குழுவினுடைய அறிக்கை 2 வெறும் 2 அந்த அரசு அந்த அந்த கர்நாடக அரசு ஒரு கொடி அறிமுகப்படுத்துதுங்க. அந்த கொடி இன்றைக்கு அந்த அன்றைக்கு முதலமைச்சர் அந்த சித்தராமையா ஏற்றிருக்கார். ஒரு பக்கம் தேசிய கொடி ஏற்றுறாரு, ஒரு பக்கம் இந்த கர்நாடகத்தினுடைய கொடி அறிவிக்கப்பட்ட கொடியை ஏற்றுறாரு. அதே போல இன்றைக்கு எடியூரப்பா அரசு இருக்கு, இன்றைக்கு எடியூரப்பா அரசு கொடியை ஏற்ற முட்டுறாங்களா? கர்நாடகத்தில் ஏற்றுறாங்களா? பிஜேபி அரசுனா இருக்குது. ஏன் அது அவங்க அஃபன்ஸ் 124 போட்டு உள்ள தள்ளுவாங்களா முதலமைச்சரை? இல்லை அவங்க ஆட்சியை கலப்பாங்களா? இங்கே தான் 356 ஆட்சியை கலப்புன்னு சொல்லி சார் வந்து விட வேண்டியதுன்னு. இல்லை இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றுக்கிறது சொல்கிறேன். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடியை அவங்க பயன்படுத்துறாங்க. எந்த அரசால? கர்நாடக அரசால் ஏற்கனவே கர்நாடகத்தில் இதே போல ஒரு பெரியாரி உணர்வாள கூட்டமைப்பு மாதிரி பல இலக்கிய அமைப்புகள் சமூக அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் இணைந்து இந்த இந்த கோரிக்கை முன் வச்சு அவங்க ஒரு கொடியை வச்சிருந்தாங்க. அந்த கொடியை தான் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எங்க கொடியை ஏத்துக்கன்னு சொல்ல அப்படி ஒரு திரட்சி வந்த பிறகுதான் மாற்றம் வந்துச்சு. அந்த திரட்சியை தமிழ்நாட்டில் வைக்கணும்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் கேட்டுருக்காங்க, நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். எங்கள் கோரிக்கை அடிப்படையில் இந்த கொடியை உருவாக்கி எங்களுக்கு தாங்கன்னு சொல்றோம். இப்போ இந்த கொடியை வச்சுங்க நாங்கள் சொல்ல. இல்லை நீங்கள் தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கமே, மனு கொடுத்துருக்கோமே, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கோமே, அதுக்கான வருவதற்கு முன்னாடி அகரமொழி முதலிய அந்த இயக்கத்தின் சார்பாக அந்த இயக்குநருக்கு வழியாக முதலமைச்சருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம். எங்கள் கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு அரசு உருவாக்கி தாங்க, ஒருவேளை தர நீங்கள் காலதாமதம் ஆனால் எங்களுடைய இந்த அறிவிக்கப்பட்ட கொடியை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இதே இருக்கலாம். இல்லைன்னா மீண்டும் அறிஞர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுநோக்கு உள்ளவருங்க இலக்கியத்துறையில் இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசி நீங்கள் ஒரு கொடியை அறிவிச்சு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதை நாங்கள் விடுறோம், அது வரைக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு தான் சொன்னோம். போன வருஷம் 2019 அக்டோபர் 25 ஒரு வந்து 110 விதியின் கீழே நம்முடைய முதலமைச்சர் வந்து எடப்பாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார். அந்த தீர்மானம் என்ன? தமிழ்நாடு பெருவிழா கொண்டாடப்படும் அப்படின்னு அக்டோபர் 25 அறிவிச்சு நவம்பர் 1 கொண்டாடிட்டாங்க. 10 லட்சம் பணம் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு கொண்டாடுறோம். இந்த ஆண்டு கொண்டாடுறதுல நாங்கள் ஒரு கொடி அனுப்பின நான் என்ன கேட்குறேன்னா இதுக்கு இந்த இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டி நடக்குது இந்தியாவில்,
சென்னை கிங்ஸு சூப்பர் கிங்ஸ்னு ஒரு கொடி வச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாடு சென்னை வந்து இந்தியாவிலேருந்து இந்த மக்கள்லாம் விளையாட்டுலேருந்து ஆரம்பிச்சு சீரியஸாக பிரிய போறாங்க. அர்த்தமா இருங்க, தமிழ்நாட்டுக்கு இருங்க, நான் கேட்குறேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு தனியாக ஒரு கொடி இருக்குங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு தனியாக கொடி இருக்கு. அந்த கொடி இருக்கிறதுனால தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்தியாவிலேருந்து பிரிய போகணும்னு சொல்ல முடியுமா? டிபார்ட்மெண்ட் வேற சார், நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேள்வி முடிச்சிடுறேன். நீங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அரசு ஏற்கனவே போன ஆண்டு பரிசீலனை பண்ணி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, காத்துருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒன்று பண்றீங்க அப்படின்னா உங்கள் திட்டம் வேறையாக தானே இருக்குது. நீங்கள் அப்படி நினைச்சீங்கன்னா தப்பு. எங்கள் திட்டம் நீங்கள் என்ன நினைச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் இப்போ விமர்சனம் வைக்கக்கூடியவங்களுடைய வார்த்தை நான் உங்கள்கிட்ட பண்ணுவேன். வெள்ளை கலர் பேக்ரவுண்டில் சிகப்பு கலர் தமிழ்நாடு மேப்பை நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு தனிநாடு கேட்க போகிறாங்க. இவங்களுடைய நோக்கம் இறுதி இலக்கு தனித்தமிழ்நாடு கேட்கறதான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் பிரிவினைவாதின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறவங்களுடைய பார்வை கோளாறாக இருக்கலாம். நான் பாருங்கள், இது 140 இயக்கங்கள் கொண்ட ஒரு பேரமைப்பு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேர்தல் அரசியலே தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு கருஞ்சட்டப்பேனில் தொடங்கி நீளச்சட்டப்பேன்லேருந்து திருக்குறள் மாநாட்டிலேருந்து இன்றைக்கு பல விஷயங்களை முன்னெடுத்து வெற்றிகரமாக தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிக்குது. எங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் ஆதாயத்துக்கு அல்ல, பதவிக்கு அல்ல, பண்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய சிக்கல்களிலிருந்து ஆரம்பித்து அதற்குதாக நாங்கள் வந்து இந்த சமூகத்தை வந்து ஒரு தமிழ் சமூகத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக இந்த பெரியாரியோட ஒரு நாள் கூட்டம் இப்போ நிற்கிது. பண்பாட்டு அளவில் இன்றைக்கி சீரழிக்கப்பட்டிருக்கிறது. பண்பாட்டு அளவில் இன்றைக்கு இந்த வேத கால புராண அரசியலை கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய திருக்குறள் எடுக்கிறோம். உங்களுடைய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வெளியிட்ட இதே கூடிய தீவிர பெரியார் எதிர்த்ததுனால காமிக்க முடியும். எந்த விதமான தமிழர்கள் அடையாளங்கள் கிடையாது. நீங்களே சொல்றீங்க, நான் கருஞ்சட்டை பேர் நடத்தி இருக்கிறேன், நிலச்சட்டை பேர் நடத்திருக்கிறேன்னு. எங்க அந்த நிறங்கள் எங்க போச்சு? தமிழர்களுக்கான அடையாளங்கள் எங்க போச்சு? விஷயம் இதான். இப்ப நாங்க வந்து அரசுக்கு ஒரு முன் வைக்கிற ஒரு செய்தி வைக்கிறப்ப இந்த நிறங்களை வச்சா ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு சொந்தம் கொண்டாடிட்டு. வெள்ளைக்கு அடையாளம் இல்லையா? வெள்ளைக்கு அடையாளம் நாங்க வெள்ளைக்கு கிறிஸ்தவ வந்து அடையாளம் பேசுகிறவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கான ஆட்கள் பேசிட்டீங்க. அதனால உள்ள யாரு நீங்க சொல்றது நான் கேக்குறேன். அதாவது நிறங்களை வச்சா சார்பு வந்துடும்னா வில்லம்பு கயல் மீன் இருக்குது, இது மன்னர்களுக்கான ஒரு அடையாளமா சொல்லப்படுது. இப்ப அதை வந்து வச்சிருக்காங்க. இப்ப அதை வந்து மன்னராட்சி ஏத்துக்கிறோமா, ஜனநாயக ஆட்சி ஏத்துக்கிறோமா? இல்ல, தமிழ்நாட்டில் முக்கியமான நிறம் மட்டுமே. நீங்க இப்ப பெரியாரி சார் சொல்லுங்க, கருப்பு இல்லையே அப்படின்னா நாங்க பெரியாரி உணவாள கூட்டமைப்பு வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறோம். அதுல கருப்பு இல்ல, சிவப்பு இல்ல, நீலம் இல்ல, மஞ்சள் இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா ஒரு ஒரு கலரும் போகக்கூடாதுன்னா ஒரு தமிழ்நாடு படம் வரைபடம். அது இந்திய அரசால் ஒத்துக்கொள்ளப்பட்ட, அரசமைப்பு சட்டத்தால் ஒத்துக்கப்பட்ட, உலக அங்கீகாரம் பெற்ற, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரைபடம். அது இல்லாம இருக்கிறீங்களா? அந்த படத்தை தான் நாங்க வச்சிருக்கிறோம். நாங்க புதுசா வந்து அதுல வந்து விட்டு போன இடுக்கியையோ வந்து திருப்பதியையோ அல்லது பாண்டிச்சேரி காரணக்காலையோ அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவி குளம் பீர்மேடையோ அல்லது வந்து நாங்க வந்து கோலார் தங்கவேல் வரைக்கும் நாங்க கேட்டு அகண்ட பாரதம் பேசிக்கிட்டு இருக்காங்களே பாகிஸ்தான்ல இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் அது மாதிரி நாங்க ஒண்ணும் பேசலங்க. அகண்ட தமிழ்நாடுன்னு சொல்லி எங்களுக்கு இந்திய அரசாங்கம் இந்திய ஒன்றியத்தால் ஒட்டுக்கொள்ளப்பட்டு கேரளா கர்நாடகம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்றும் நடைமுறையில் இருக்கிற அவங்க ஏத்துற மாதிரி அவங்க உருவாக்கப்பட்டதை உருவாக்குங்கன்னு சொல்றோம். உருவாக்கி தந்தா சிறப்பு, உருவாக்கலையே அது வரைக்கும் நாங்கள் இதை பயன்படுத்த சொல்கிறோம். ஒரு கொடி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். நான் சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு இதை வெளியிடுறோம். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிட்டு விமர்சனம் பண்ணவும் பண்ணிவிட்டு அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. இல்லை, அதை எதுக்காக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நோக்கம் வந்து இப்போ மூவேந்தர்களுடைய கொடி பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மூவேந்தர்களை கொடி பயன்படுத்தும் போது அது அடையாளங்களை காட்டுறாங்கப்பா அப்படிங்கிறதோட போயிடும். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது பாருங்களேன், வெள்ளை கலர் பேக்ரவுண்டில் வெறும் சிகப்பு நிறத்தில் மேப் வருதுன்னா அப்ப நீங்க தனியா தமிழ்நாடு பாக்குறாங்கப்பா, தனியா தமிழ்நாடு கேக்குறாங்கப்பா அப்படிங்கிற நோக்கம் இருக்குன்னா எங்க கிட்ட வரிய வாங்கிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு வரியை கொண்டு போய் கொட்டி கொடுக்குறாங்களே, அவன் வரி கட்டுறது எத்தனை சதவீதம், நாங்க கட்டுற வரி எத்தனை சதவீதம்? அப்ப சிகப்புக்கு நோக்கம் இருக்கு, சிகப்புக்கு நோக்கம் ஒத்துக்கிறீங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க. நோக்கம் என்ன மாதிரி நோக்கம்னா தனி தமிழ்நாடுன்ற நீங்க கருத்தை பூத்துறது நோக்கம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிரான தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் நாட்டுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக எல்லா திட்டமும் நடக்குது. அது வந்து இழந்து தவிக்குது இந்த தமிழ்நாடு. அதை நாங்கள் அடையாளப்படுத்த அந்த இழந்த உரிமைகளை பெறுவதற்கான ஒரு அடையாளம் தானே வரிய. அதுக்காக வந்து இழந்து நீங்கள் அதை உடனே தனியாக போட்டிருக்கீங்களா அப்படின்னா தமிழ் நாங்கள் போட்டது எப்படி போட்டிருக்கணும் முறைப்படி? நீங்கள் நினைச்சு பாருங்கள், அப்படி போட்டு ஒரு தனி தமிழ்நாடு கோரிக்கிறவங்க எப்படி போடுவாங்க? நாங்கள் அந்த கோரிக்கையை வச்சுருக்கோம். இந்திய ஒன்றியத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட வரைபடத்தை தான் வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த பார்வையில் அவங்க சொல்கிறோம் 1000 சொல்லலாம் எல்லாருமே, அது முக்கியம் கிடையாது. தமிழ் தேசிய தந்தையாக போற்றப்படக்கூடிய ஐயா பாவலர் பிரிஞ்சித்தனார் அவர்கள் தனித்தமிழ்நாடு கேட்டவர் தான். அவர் வழியாக வந்து தமிழரசன் தனித்தமிழ்நாடு கேட்டவர் தான். பல பேர் கேட்ட புலவர் கலையபிரமணன் கேட்டவர் தான்.
ஸோ அவர்களெல்லாம் கோட் பண்ணக்கூடிய குடந்தை அரசனும் சரி, பெரியாரிய உணவாளர் கூட்டமும் சரி, நாளைக்கு அதை கோரிக்கை என்னென்ன செய்யும், அதனால தான் என்ன பண்ணுறாங்க, காவல்துறையை வைத்து முன்னாடியே அடக்குமுறை செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எதுக்கு சார் போடணும் போயிலண்ணே? இப்போ போட்டது வந்து 144A போட்டிருக்காங்க, 153 ஃபைன் ஆர்ட்ஸ் பார் 124A போட்டுருக்காங்க. நாங்கள் கேட்குறதுன்னா 124A போடுற அளவுக்கான என்ன நடந்து போச்சுன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் கேட்குறீங்களா? இப்போ கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், பாவலர் பெருஞ்சித்தனா தனிநாடு கேட்டார், தமிழ்நாடு தமிழருக்க என்று தந்தை பெரியார் கேட்டார், நான் சொல்கிறேன், இப்போ என் பகிரமாக சொல்கிறேன், பெரியார் கேட்டார் உண்மைதான். ஆனால் இந்த 140 இயக்கங்களும் ஒத்த கருத்தில் இதில் இருக்காங்களான்னு பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கோரிக்கைக்கு பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு என்கிற அந்த கூட்டமைப்பு எடுத்த முடிவில் அந்த கோரிக்கை முன் வச்சு எடுத்திருந்தோம்னா நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் ஐயப்படுறது எதுவாக இருந்தாலும் சரி, அப்படியான எந்த விளக்கமும் நாங்கள் தரல. எங்கள் சாட்சி சொல்லுங்கள், ஆதாரம் சொல்லுங்கள். நீங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து திட்டம் தீட்டிக்கிட்டு பயந்துகிட்டு எல்லாம் பண்ணாது, என்ன அர்த்தம்? அச்சம் இருக்க தானே சார் செய்யும், அச்சம் இருக்கலாமையா இருக்கிறோம் ஒரு நாட்டில். நாங்கள் தான் கோப்பை, நீங்கள் எதுவும் பிரிவினை கேட்க மாதிரி அச்சம் இருக்க தானே செய்யும். எங்கள் மனு 15ஆம் தேதி அமைச்சிருக்கோம், நான் அமைச்சிருக்கிறேன், என்னுடைய பேரில் மனு அமைச்சிருக்கேன், 15ஆம் தேதி அமைச்சிருக்கேன். அந்த மனு எடுத்து பாருங்க, நான் என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னு பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கனிவோடு இதை பரிசீலனை செய்யணும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கு முதல்ல இது வாழ்த்துக்கள், நீங்கள் 10 லட்சம் ரூபா பணம் ஒதுக்கிறீங்க, நீங்கள் நாளை கொண்டாடு சொல்கிறீங்க, இதுக்கு விடுமுறை கொடுங்க, இந்த நாளுக்கு விடுமுறை கொடுங்க, கர்நாடகாவில் விடுமுறை கொடுக்குற ஒரு பங்கு கடை கூட திறக்க முடியாது. ஒரு பங்கு கடை திறந்தால் அதிகாரி போய் 10,000 ஃபைன் போடுவான், ஒரு டீ கடை திறந்தால் மீறின் திறந்தா அந்த அதிகாரி அந்த பகுதியில் இருக்க அதிகாரிக்கு அடி விழுவோம், அந்த அந்த கடையை திறந்தவனுக்கு அடி விழுவோம். எல்லா தேசிய கட்சியும் மஞ்சள் சேப்பை போட்டு நிற்பான், வேறு எந்த அடையாளமும் இருக்காது. இதே பாஜக போய் அங்கே பேச சொல்லுங்க, நீ இந்த கொடியை வந்து சித்தராமையை தான் உருவாக்குனாரு, ஆனால் நாங்கள் ஏற்க முடியாது, நம்ம பாஜக சொல்ல சொல்லுங்க, கொக்கரிக்கிறீங்களே அங்கே போய் சொல்லி பாருங்க, உதப்பா. பொழிலினுடைய கைதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கு, பாஜக இருக்குது, இந்திய அரசு இருக்குது, இந்திய அரசுடைய உள்துறை இருக்குது. இல்லைன்னா ஏங்க 124 நீங்கள் அவசர அவசரமாக 12 அதாவது ஒரு இரவுக்குள்ளங்க தமிழ்நாடு முழுக்க சர்வ் பண்ணிருக்கீங்க. D1 போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி DGP-யாங்க, DGP-லாங்க தமிழ்நாடு முழுக்க சர்வ் பண்ணோம். ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தமிழ்நாடு முழுக்க சர்க்கிளை கொடுக்குறாங்க, அந்த சர்க்கிளை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுற எங்கள் ஏரியா இந்த என்னுடைய காவல்துறை சரகத்துக்கு கூட்டு அதிகாரியும் துணை மாவட்ட துணை கண்காணிப்பு எங்கள் ஆள் அனுப்புறாங்க. ஒரு ஒரு காவல் ஆய்வாளர் போட்ட உத்தரவு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போட்டு அப்போ யார் சொன்னா? DGP சொன்னாரா இல்லைன்னு சொல்லுங்கள். DGP போடுற உத்தரவை ஒரு காவல்துறை ஆய்வாளர் போட்டிருக்காரா என்ன அர்த்தம்? இந்த இருக்குது, ஆதாரம் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த முகநூலே காட்டுறேன், செல்ல கொடுப்பா காட்டுறேன், பாருங்க, படிச்சு பாருங்க. D1 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஆய்வாளர் வந்து தமிழ்நாடு முழுக்க அனுப்பணும்னா அது என்ன என்ன முறைன்னு கேட்குறேன். யார் அவர், யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? DGP-க்கு தெரியுமா தெரியாதா? ADGP சட்ட ஒழுங்கு தெரியுமா தெரியாதா? இதை கேள்வி கேட்போமா இல்லையா? ஆக இதுக்கப்புறம் தான் எங்கள் சந்தேகம் வருது. இந்த இந்த கடிதத்தை கூட DGP அனுப்பியிருந்தாலோ சட்ட ஒழுங்கு அதிகாரி அனுப்பியிருந்தாலோ நாங்கள் யோசிக்கலாம். இதை வந்து அல்லது இந்த அரசினுடைய சார்பிலிருந்து ஒரு ஒரு தலைமைச் செயலகத்திலேருந்து வந்திருந்தால் கூட பரவாயில்ல, சரி, இது நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கணக்கில்னு ஒரு ஆய்வாளர் அனுப்புகிற கடிதத்தை தமிழ்நாடு முழுக்க இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ யார் நோக்கம், யார் இயக்கிறா, யார் பின்னாடி இருக்கிறா? அதனால தான் 124A போடுறீங்க. இல்லை ஏன் 124A போடுறீங்க? விளக்கம் கேட்குறீங்க, விளக்கம் சொல்கிறோம், விளக்கம் கொடுத்துருக்கோம், விளக்கம் உங்களுக்கு போகுது இல்லையா, பத்து இல்லையா, நீங்கள் அதுக்கப்புறம் முறையாக நடவடிக்கை எடுங்க. சரி, கொடி ஏற்ற வேணான்னு சொல்கிறீங்க, சரி நாங்களும் ஏற்றலன்னு சொல்கிறோம். ஏற்றுறதுக்கு முன்னாடி இப்போ வீடு போகும்போது நீங்கள் வந்து அநீதியை இழைக்கிறது என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே போடுறது உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ யார் நீனு? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? அவர் வீட்டுக்குள்ளே பூந்தாது பாவலர் தமிழ் களத்தில் உள்ள பொறுத்து உனக்கு என்ன அதிகம் இருக்கு? போய் அட்ராசிட்டிங்க, மிகப்பெரிய காவல்துறையினுடைய மிகப்பெரிய கொடுமையானதுங்க, வன்முறை தாங்க இது. அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? இதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லுவீங்க? அத்துமீறிய வன்முறை, கட்டவிழ்த்தப்பட்ட வண்ணம் இருங்க. உள்ள போய் நின்று பார்த்துருங்க, அவர் வீடியோலாம் பாருங்க, அவர் நின்று கேட்ப நாங்கள் என்னங்க செஞ்சுட்டோம். நான் பார்த்தேன் அந்த வீடியோ, நான் பேசுன பார்த்தேன். என்னுடைய ஒரு மாடியில் ஒரு கொடி ஏற்றுறதா சொல்கிறாங்க, இறக்க சொன்னால் இறக்கிட்டு போகிறோம். அவர் வீட்டுக்கு வாசலில் கம்பு இருந்துச்சு, அதை ஏற்றாங்க, ஏற்றலைன்னு சொல்லி நான் வள்ளுவர் சிலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. திருமணி எல்லாத்தையும் ஊடு புந்து அழுதுகிட்டு எல்லாத்தையும் பிச்சு பிடுங்கி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வேண்டில் ஏறினு ஏற்றிட்டு போனால் அது என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து திட்டமிட்ட ஏவல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, திரு பொழிலையா மட்டுமே கார்னர் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்ன? May 17 இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்க, பல பேர் இருக்கிறாங்க, அவர் மட்டும் கார்னர் பண்ணதுக்கான தனிப்பட்ட காரணம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? உணவாள கூட்டமைப்பில் கருத்து எழுதி இயங்கக்கூடியவர் எல்லாரும் கருத்து எழுதினாலும் அதை வந்து மெட்டிகலைஸ்டாக வந்து அதை வந்து ஒர்க் பண்ணுற ஒரு இதில் வந்து பொழில் அண்ணன் மிக முக்கியமாக இருக்குது. அவர் ஒருங்கிணைப்பார், பெரியாரிய உணவு கூட்டமைப்பில் அண்ணன் குளத்தூர் மணி இருக்காங்க, கோவை ராமகிருஷ்ணன் இருக்காங்க, இப்போ மார்க்சிய பெரியாரிய புதுவை கட்சி இருக்குது, இப்போ நாங்கள் இருக்கிறோம், தமிழ் புள்ளி நிறைய பேர் இருக்கிறோம், மேப்பினர்லேருந்து எல்லாமே இருக்கிறோம், இதில் 140 இயக்கம். ஆனால் ஒருங்கிணைப்பாளர் என்ன பார்த்தா அவர் தான் ஒருங்கிணைப்பார். அப்போ அவங்களுக்கு வேகம் வந்து இந்த அமைப்பு மேலே கோபம் வருது. ஏன் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய
தேசிய மகளிர் அணி செயலராக இருக்காங்க வானதி சீனிவாசன். அவங்க தேர்தல் நேரத்தில் தோத்ததுக்கு ஒரு அறிக்கை சொன்னாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் தான் எங்களை தோக்குறச்சாங்க, திமுக இவங்களாம் கிடையாது, சின்ன சின்ன அமைப்புகள் தான். அதே மாதிரி சின்ன சின்ன வேலைன்னு சாதாரணமாக நினைச்சோம், அந்த வேலை தான் மிகப்பெரிய அளவில் கரைஞ்சட்டு பேரணிலாம் நடத்தின இவங்கலாம் அப்படி பண்ணதுனால தான் வந்து எங்களுக்கு தோல்வி எங்களுக்கு காரணம்னு சொல்லி திமுகவை தாண்டி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்படின்னா எங்கள் நாங்கள் செய்கிற வேலை மக்கள்கிட்ட மிக சரியாக போய் சேருது, மக்கள் அதை வந்து எடுத்துக்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் இந்த சூழல். உலக அளவில் வந்து திருக்குறளை வந்து யுனெஸ்கோ வந்து உலக பொதுமுறையாக அறிவிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்ததை மோப்பம் முடிச்சுக்கிட்டு உடனே காவி சாயம் பூத்தி அதுக்கு வந்து இப்படி இப்படி டிபேட்டை உருவாக்கி அது வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்குன்னு நினைக்கிறாங்க, இந்தியை தூக்கி பிடிக்குன்னு நினைக்கிறாங்க. ஆக தமிழை தூக்கி பிடிக்குன்னு நினைக்கிறது அவங்க எண்ணம் கிடையாது. அப்போ தமிழை ஒழிக்கணும், தமிழனை ஒழிக்கணும், தமிழனுக்கு எதிரான சிந்தனை இருக்கிறப்ப இது எப்படி நடக்கும்? அப்போ அவங்க வந்து அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சோம், திருக்குறளை தூக்கி பிடி, அது மனுநீதிக்கு எதிரானது, சனாதனத்துக்கு எதிரானது, மனு சட்டத்துக்கு எதிரானது, ஒருவனை ஒருவன் தாழ்த்துவதும் அடக்குவதும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவதும் சாதி அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதும் ஒருத்தனை ஒருத்தன் கீழே போட்டு மிதிப்பதும் அந்த கட்டத்தில் தாண்டி ஒருத்தரை தூக்கி சமத்துவப்படுத்தி சமமாக நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து சனாதன எதிர்ப்பு தான் முதன்மையான காரணம்னால தான் முதன்மையான காரணம். இல்லை, இப்போ பிறப்புக்கும் எல்லாவிற்கும்ங்கிறத வள்ளுவம் சொல்லுதுங்கிறத யாரும் மறுப்பதற்கு இல்லை. பெண்ணானவள் கணவனின் காலை தொட்டு கும்பிட்டாதான்ப்பா அந்த மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு. அந்த வரவின் மகளிர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. இது போல பல விஷயங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பெண்ணை எதிர்ப்பீங்களா? பாருங்க, இதில் இன்னொரு விஷயம், திருக்குறள் எழுதப்பட்ட பிறகு முத முதல்ல அதை வந்து ஆங்கிலேயர் காயில் வந்த பிறகும் திரும்ப வெள்ளி எல்லாமே ஆரிய பார்ப்பன என்ன நம்ம உள்ள புகுத்த முடியுமோ பூத்திருக்கேன். நான் சொன்னதுக்கு அதுதான் அதான் அந்த குறளை அதனால அதில் வந்து உண்மையான சில வார்த்தைகள்லாம் புனையப்பட்டிருக்குது. அது நிறையா வந்து நாங்கள் திருவள்ளுவர் 2050 சொல்லி திருக்குறள் மாநாட்டில் வெளியிட்ட நூலில் அவ்வளவு தரவுகள் இருக்குது. எங்கெங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு, அது என்ன அர்த்தம், யார் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க, சங்கராச்சாரியர் சொன்னால் என்ன, யார் யார் என்ன சொல்லியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி, எங்கள் இடதுசாரி பார்வையில் என்ன, மத ஏற்பு இல்லாமல் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தோடு பார்த்தா என்னன்றதை நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிற குரலுக்கு வந்து நான் வந்து எடுத்து நான் தரேன், உங்களுக்கு தரவு தரேன். ஆனால் எல்லாம் வந்து சில இடங்களில் அவங்க புகுத்துற விஷயங்கள் தான் நிறையா இருக்க ஒழிய, எப்போ ஒன்றும் இல்லைங்க. சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, முதல் மொழி எங்களுக்கு, ஆக ஊக இது வந்து அஞ்சு மொழியில் ஒன்று பெரிய அப்படின்றாங்களே, என்ன அதில் இருக்குது? யார் எப்படி உங்களுக்கு இல்லை, எல்லா நூலும் முதல்ல வந்து ஆங்கிலேயனோட பேசுகிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அவனோட முதல்ல அதிகாரத்தில் தொடர்புடையவனாக இருந்ததும் ஆரியர்கள் தான். அப்போ ஆரிய பார்ப்பனை தான் அது அதிகாரத்தோட தொடர்புடைய இருந்தாங்க. அப்போ அதிகாரத்தோட தொடர்பு இருந்த காரணத்தினால அவங்க எழுதுறதா அவங்க சொல்கிறதா அவங்க இல்லை. அப்போ எதை மொழிபெயர்க்கணும், எதை மொழிபெயர்க்கக்கூடாது, எதை எப்படி மொழி பொறிக்கணும், எதை எங்கே உள்ள வைக்கணும், வெளியில் வைக்கணும்னு எல்லாத்தையும் மிக தெளிவாக செஞ்சுருக்காங்க. இதையே ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளாகாரம் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பெஸ்டின்னு சொல்லி நம்ம இவர் வீரமாமுனிவர் வந்து வராரு. வீரமாமுனிவர் வரப்போ வீரமாமுனிவர் வந்து காவி உடை கட்டியிருக்கிறாரு. வீரமாமுனிவர் வந்து வந்து அந்த அந்த மாலையும் வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. அவர் காவி உடை கட்டியிருக்கிறதுனால அவர் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளதே உடைச்சிட்டாரு. இந்த 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 மதத்துக்கான இதை சார்பு உடைச்சிட்டு அவர் வந்து இந்து மதத்துக்குரியது அல்லது இங்கே உள்ளதுக்காக போகிறாரு போகிறான்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஆவணம் இருக்குது. அப்போ தான் அவரை கேள்வி கேட்டு எழுதுகிறப்ப இல்லை இல்லை அப்படின்னு அவர் பதில் சொல்கிறப்ப தான் விவரம் புரியுது. என்னடா அது, திருக்குறள் போன்ற தொல்காப்பியம் போன்ற எவ்வளோ இலக்கியங்கள் உள்ள தமிழ் இருக்குது, ஆனால் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. சமஸ்கிருதத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க, மொழிபெயர் இதையே சொல்கிறாங்கன்னு அவர் தமிழ் படித்து இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகு தான் புரிஞ்ச பிறகு கடிதம் அனுப்பினார். அதுக்கு பதில் கடிதம்லாம் ஆவணமாகவே இருக்குது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி அனுப்ப போகிறப்ப தமிழ் தான் மூத்த மொழி, மொழிகளின் தாய் தமிழ் தான், இனத்தின் மூத்த இனம் தமிழ் தான். அதனால இவன் எவன் சொல்கிறான்னு தப்பு, நடவடிக்கை என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பார்த்த பிறகுதான் தெரியும். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குற கேள்வியில் உள்ள அர்த்தம்னா, இது போல புரட்டுகளை 2000 வருஷம், இப்போ அவர் வந்து 400 வருஷம் தான் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலமனு யோசிச்சு பாருங்க. மன்னராட்சி காலத்தில் மன்னர்கிட்ட இருந்தப்போ மன்னர்கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மனு நீதி. சொல்லணும் என்ன, மனு நீதியை நடைமுறைப்படுத்திய சோழன் அர்த்தம், வேற என்ன பொருள், வேறே இருக்கு. ரொம்ப முக்கியமாக பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு பல விதமான போராட்டங்களை முன்னெடுத்தீங்க. திருக்குறள் மாநாடாக இருக்கட்டும், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு ரீதியாக பண்பாட்டு ரீதியாக பல விஷயங்களை முகழ்க்க முயற்சி பண்ணீங்க. அதை நிலச்சட்டை பேரடியும் பண்ணிட்டீங்க, கருஞ்சட்டை பேரடி பண்ணீங்க, ஏன் சிவப்பு சட்டை பேரணி பண்ண? கண்டிப்பாக பண்ணுவோம். அது எப்படி இல்லாமல் இருக்குது, நீளம் சிவப்பு கருப்பு தான் இந்த மண்ணின் அழகு, இந்த மண்ணின் போராட்டத்திற்கான, இந்த மண்ணின் சமத்துவத்திற்கான அடித்தளம், அதுதான் நெஞ்சில் நிறுத்திய வேண்டிய கொள்கை கோட்பாட்டினுடைய வண்ணம். இந்த வண்ணம் தான் எழுந்து நிற்கும். இந்த வண்ணத்தில் நாங்கள் தொடர்ந்து வேலையை செய்ய விடாமல் அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை, விவசாய சட்டங்கள் அறிவிக்கிறாங்க, அடுத்தது வந்து புதிய கல்விக் கொள்கை அறிவிக்கிறாங்க, குலக்கல்வி திட்டத்தை கொடுத்து திணித்து அதுக்கான சட்டத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஹைட்ரோ கார்பன் நியூட்ரான் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வந்து இப்படி வரிசையாக நீங்கள் அறிவிச்சுட்டே வந்தால், இப்போ விவசாய சட்டம்,
சுற்றுச்சூழல் அறிக்கை. நீங்கள் பத்து நாளைக்கு கூட தூங்க விடாத அளவுக்கு ஆக்கிட்டே வராங்க. ஸோ அதனால தான் சிகிச்சை பெண்ணும் தாமதமாகிட்டு இருக்கு. தாமதமாகல, அது வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி நடத்த வேண்டியது, மையப்படுத்தி நடத்துவது. மையப்படுத்தி ஒரு ஓராண்டுக்கு முதல்ல இது நடத்துகிறது, ஒவ்வொரு ஆண்டு நடத்துகிறோம். இப்போ நீலச்சட்டப்படுத்தி இந்த ஆண்டு வராண்டு, இப்போ கொரோனா வந்ததுனால நம்ம அந்த காலத்தில் நடத்த முடியல, அந்த மே மாதம் நடத்தியிருப்போம். தமிழர்கள் கூடுகையை வந்து தந்தை பெரியார் அவர்கள் அறிவித்த அந்த பௌர்ணமி, சித்திரை பௌர்ணமியில் வந்து கூடுன்னு சொல்லி அறிவித்தோம். சித்திரை பௌர்ணமி அன்றைக்கி கொரோனா பொது ஊரடங்கிறதுனால நாங்கள் கூட முடியல. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவள்ளுவர் சிலை முன்னாடி கூடி அந்த முக்கல்லல் கூடுகிற அந்த சங்கமிக்கிற இடத்துல, நீங்கள் சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க திரிகோண சங்கமங்கம்னு, சங்கமங்கம்னு அதெல்லாம் விட தமிழர் சமூக சங்கமம் எப்படி இருந்திருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ அவங்க எல்லா நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுக்கட்டும். நாங்கள் ஒன்றும் வழக்குக்கு அஞ்சாவது வரல, பத்தாண்டு காலம் சிறையில் இருந்தால் தான் புலியில், நானும் சிறையில் இருந்தேன், எல்லோரும் வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கான என்ன நீங்கள் செய்வீங்க எப்படி நகர்வுறைங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நியாயம் வேணும், ஒரு நீதி வேணும், அதில் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கணும். பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்டைரக்டாக ஒரு வகையில் திமுகவிற்கு சார்பாக, திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் அவங்க விமர்சனம் இருக்கு. அவங்க சரியா செய்யலன்றதுனால நாங்கள் இந்த வேலை பெரியார் உணவு கூட்டமைப்பு திமுகவா நாங்கள் எந்த மேடையில் ஏத்தனே கிடையாது. வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் கடுமையாக எதிர்க்கக்கூடியது திமுகவை. வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் தன்னுடைய தோல்விக்கு காரணம் தோத்துருக்குறாங்க, திமுகவை அப்போஸ் பண்ணி தோத்துருக்குறாங்கன்னா அவங்க தோல்விக்கான காரணம் நீங்களா இருக்கிறீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி இன்டர்நெட் யாருக்கு வேலை செய்றீங்க? நாங்கள் எங்கள் எதிரிக்கு தாங்க எதிராக வேலை செய்ய முடியும். அது யாருக்கு ஏதோ ஒரு வகையில் திமுக ஆதரவாக போதா இல்லையா? அது நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அப்போ நீங்கள் எதிர்க்கணும் அப்படின்னா திமுக தப்பா இருக்கு, அதிமுக தப்பா இருக்கு, பாஜக தப்பா இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்லிதான் இருக்க, திமுக என்ன குறைபாடு இருக்கோ அதை பட்டவர்த்தனமா சொல்லிட்டு தானே இருக்கோம். திமுக திமுக இன்ன வரைக்கும் நாங்கள் மேடை ஏத்தனை கிடையாங்க, பெரியார் உணவாக கூட்டம் மேடை ஏத்தலைங்க, நாங்கள் மேடை ஏற்றலைங்க, இதுவுமே ஏற்றவும் பாட்டோங்க. ஏன்னா அதில் முரண்பாடு இருக்கிறதாங்க நாங்கள் இப்படி நிற்கிறோம், இதுக்குள்ளே ஆயிரம் முரண்பாடு இருக்குது. நாங்கள் திமுக ஒன்றும் ஆதரவாக அதை வந்து அது வேறு வார்த்தையில் போட்டுற நான் வேணாம், அது நான் செய்யலை, நாங்கள் செய்ய முடியாது, எப்படி செய்ய முடியும்? நீங்கள் மேடை ஏற்றலன்னு சொல்ல வரலண்ணா, நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் ஒருத்தர் கடுமையாக எதிர்க்கிறீங்க, பாஜக வந்துருக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு வகையில் நீங்கள் திமுக காங்கிரஸ்க்கு கூட தான் போகிறீங்க. இன்னைக்கு எங்கள் எதிரி யார்? அந்த சனாதனவாதிகள் வேதத்தை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கோங்க. அடுத்தது அதை அது அதை எப்படி பண்ணுறாங்க? ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு பண்ணுறாங்க. அதுக்கு யாரை கைக்கூலியாக வச்சுருக்காங்க? சங்கிகளும் அதுக்கான திட்டம் போட்டிருந்த இந்த கூட்டங்கள், இந்த இந்து இந்து இந்துன்ற பேர்வையில் போர்வையில் வந்து இருந்துக்கிட்டு பல சிக்கலை உருவாக்கி இவங்க எங்களோட முதல் எதிரி. நீங்க இதுக்கு வந்து எங்க போகுது, யாருக்கு போகுது அப்படிலாம் நான் கலெக்டர் சார்பாக புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய இன்றைக்கு மாநில உரிமைகள் அப்பட்டமாக பறிக்கப்பட்டு கொண்டது கூட வார்த்தை ஏற்கனவே வச்சுக்கிடுவோம். இந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் வந்துச்சா? பாஜக ஆட்சியில் தான் உங்களுக்கு வந்துச்சா? ஏன் காங்கிரஸ் ஆட்சியில் உங்களுக்கு வரலையா? காங்கிரஸ்லாம் துவங்கிய விஷயத்துக்கு நீங்கள் பேசியிருக்கிறீங்களா என்றைக்காச்சும் மேடைகள்? நான் பேசலை, எங்கள் பெரியாரோட நாங்கள் பேச வேண்டியது இருக்குது. பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு பேசுகிறதா? காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்குமா? நாங்கள் இப்போ ஒரு ஒரு உதாரணம், போன தேர்தலில் கூட நான் விடுதலை தமிழ் கூட சார்பாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதுனால அந்த கூட்டணி சம்மந்தமாக ஒரு வாய்ப்பு, சில வாய்ப்புகளாக கூட வேறு மாதிரி கிடைக்கிற வாய்ப்பில் இருந்தோம், நாங்கள் போகல. யாருமே இந்த மாதிரி இந்த கூட்டமைப்பில் இருக்க யாருமே போகல. இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்து அரசியல் ரீதியாக ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனால் கூட்டமைப்புடைய நோக்கம் வந்து அரசியல் ரீதியாக அப்படி ஒரு நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து எப்படி, ஏன்னா அந்த 140 இயக்கம் தேர்தலில் பங்கெடுக்கிற இயக்கருக்கு, தேர்தலில் புறக்கணிக்கிற இயக்கருக்கு, தேசிய இன உரிமைகளை மட்டுமே பேசுகிற இயக்கருக்கு, சாதி ஒழிப்பு அரசியலை பேசக்கூடியவருக்கு, இடதுசாரி சிந்தனையோருக்கு, அவங்கவுங்க ஒரு எல்லைக்குள்ளேருந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்காங்க. இதில் என்னன்னா பெரியாரை ஏற்றுக்கொண்டு, பெரியாரிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு என் இனத்தில் என் குழுவில் யாரை கண்டு என் எதிரி அஞ்சுகிறானோ அவனே என் இனத்தின் தலைவன். ஆக என் இனத்துக்கு எதிராக என் இனத்துக்கு என் சிந்திக்கக்கூடியவன் என் தந்தை பெரியாரை பார்த்து அவன் பயப்படுறான்னா அதுதான் கோட்பாடு, அதுதான் சரி, அதை தான் முன்னிறுத்துறோம். அதுதான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கர்னு வைக்கக்கூடாவா? அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் விட்ட இங்கே இங்கே வந்து அவன் அதை தான் பார்க்குறான். அம்பேத்கருக்கு நூற்றாண்டு விளையாடுறான், என்னவோ பண்ணாங்க. இங்கே பெரியாருக்கு அவன் ஒன்றும் செய்ய முடியல, என் எதிரியால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் நாங்கள் அதை தூக்கி மிக சார்பாக, அதனால தான் ஒன்றும் செய்ய முடியல. இதனால தான் இந்த வகையில் நின்று நாங்கள் குறை அதை நான் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்னோடய கேள்வி என்னென்னா, நான் திருப்பி அதே கேள்வி முன்வைக்கிறேன், நீங்கள் பதில் சொல்லணும் நினைக்கிறேன். பெரியாரை கண்டு பாஜக அஞ்சுக்கிறதுனா ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி வந்து பாஜக தலைவர் எல்முருகனே வந்து பெரியார் சமூக நிதி காத்தலவர் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்திருக்கிறாரு. பெரியார் கட்டுமைச்சிங்க, ஓகே, அதை அதை நம்ம பிறகு பேசுவோம். பெரியாரே கடுமையாக காங்கிரஸ் எதிர்த்தவர் தான், பெரியாரே காங்கிரஸ் இல்லை தமிழ்நாடு உருவாக்கணும் முயற்சி பண்ணவர் தான் அப்படின்னும் போது மாநில உரிமைகளை பல்லாண்டுகளாக பெருத்த காங்கிரஸை பற்றி இந்த நேரத்தில் நான் பேச மாட்டேன், எனக்கு இப்போ இவங்க தான் எதிரின்னு சொல்றது. நீங்க ஒரு சார்பாக சொல்லவே இல்லைங்க. இப்போ 1970 பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்றத்தில் பேசுனதை இப்போ காங்கிரஸ் பேச சொல்லுங்க,
அப்போ கர்நாடகாவுக்கு ஒரு நிலைப்பாடு, எங்களுக்கு ஒரு நிலைப்பாடா? இப்போ ஏற்ற கர்நாடகாவில் ஏற்ற மாட்ட சொல்ல சொல்லுங்கள். நாங்கள் காங்கிரஸையும் கேட்டு தாங்க இருக்கிறோம், அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்கோம், இன்னை வரையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த பெரியார் உணவு கூட்டமைப்பு வந்து வந்த பிறகு காங்கிரஸ் எவ்வளோ கடுமையாக வந்து சரியா, போன தேர்தலில் காங்கிரஸை தோக்கடிக்கிறது, காங்கிரஸ் தொகுதியெல்லாம் எல்லாத்துலையும் இந்த கூட்டமைப்பில் இருந்து அவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க. ஒரு இன துரோகம் புரிஞ்ச கட்சி காங்கிரஸ்ன்றதுனால நாங்கள் பட்டவசம் வேலை செஞ்சுருக்கோம். காங்கிரஸ் மட்டும்தானா? ஆமாம், நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் சொல்கிறேன். துரோக பட்டியலில் நிறைய நீளும், நாங்கள் அதுக்கு நாங்கள் போகல. நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன். இல்லை அதுதான், நீங்கள் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ கூட இந்த விஷயத்தில் பெரியாரிய உணவால் கூட்டமைப்பு உருவாக்கின கொடியை ஏன் கேட்டால் பெரியார் சொன்ன மாதிரி தான், பெரியாரை எப்படி எதிரி அஞ்சுக்கிறான் அதே மாதிரி இந்த கொடியை பார்த்து ஏன் அஞ்சுக்கிறான்னா, இதை தான் இந்த அமைப்பு உருவாக்கினது தான் சரியாக கொண்டு சரியான பாதையில் நிற்கிறதுனால தான் எதிரி அஞ்சுக்கிறான். இதான் விஷயம். இறுதியாக ஒரு கேள்வி, பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு இப்போ நீங்களே சொல்கிறீங்க பல தத்துவார்த்த ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கோம், பண்பாட்டு ரீதியாக பேசுகிறோம் அப்படின்னும் போது மக்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய கூட்டமைப்புக்கு இருக்கும் அப்படின்னும் போது இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஏன் நீங்கள் சொல்கிறது கிடையாது? அதாவது இந்த பெரியாரிய உணவாளர் கூட்டமைப்பு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூறுகளில் இணைஞ்சிருக்கும். தேர்தலை ஏற்றுக்கொண்ட, தேர்தலை புறக்கணிக்கிற, இந்திய ஜனநாயக தேர்தலையே புறக்கணிக்கிற இப்படி இருக்கிறவங்க. அப்போ இது ஒரு கூட்டு முடிவு. இந்த கூட்டு இயக்கத்தினுடைய நோக்கம் என்பது இப்போ வந்து அண்ணன் வேல்முருகன், தோழர் வேல்முருகன் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு இருக்குது. அந்த தமிழர் வாழ்வு கூட்டமைப்பு வந்து தமிழருடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிற எல்லாத்தையும் அவர் தலைமையில் முன்னெடுக்கிறோம். இப்போ சனாதனத்தை பற்றி எதுக்குறோமா, அவர் அண்ணன் திருமாவளவன் எதிர்த்து நின்றுக்கார கூட நிற்கிறோம், குரல் கொடுக்குறோம். அவருக்கு பின்னாடி தம்பிகளாக நாங்கள் நிற்போம். இந்த பெரியார் உடைய கூட்டமைப்பு எல்லாருமே நிற்கிறோம். ஏன்னா இதுதான் அதே மாதிரி நாளைக்கு ஒரு இடைசாரி சிந்தனை உள்ள ஒருத்தருக்கு எந்த சிக்கல் நாங்கள் நல்லா நிற்போம். நீளமாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் நிற்கிறோம். அது சொல்லக்கூடிய எல்லாரும், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே திமுக கூட்டணி தான் இருந்து அப்படியே திமுக கூட தான் வேலை செய்கிறீங்க. இருந்துட்டு போட்டோம், நாங்கள் திமுகவுக்கு வேலை செய்யலை. பெரியார் உணவு கூட்டம் இப்போ நான் இருக்கிறேன். இப்போ உதாரணம் இப்படி வச்சுங்க, இப்போ நாளைக்கு வந்து பாஜக இல்லாத அதிமுக இருக்குது, அவர் விடுதலை சீத்தில் அவர் அண்ணன் திருமாவளம் இருக்கிறான்றதுக்காக அதிமுக கூட்டணி கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எங்கள் கூட்டமைப்பில் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர் ஒருத்தர் போய் இணையிறான்னு வச்சிங்களேன், அதுக்காக ஒன்றே நீங்கள் வந்து அப்போ என்ன சொல்லுவீங்க? இது அரசியல் பவர் ஷேருக்காக ஒருத்தர் முடிவெடுக்கிறது. ஒரு பெரியார் உணவாள கூட்டமைப்பு எங்களுடைய எதிரி யாருன்னு இலக்கு வச்சு நாங்கள் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவன் மிக தெளிவாக எங்களை இலக்கு வச்சு பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள இலக்கு வச்சு பாயிறதா எங்கள் நோக்கம்? அதில் என்ன நடக்கும், இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நீங்கள் கூட்டு கணக்கு போட்டு ஏதாவது முடிவு பண்ணால் அது நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால அது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். பொறுத்து வந்து பார்க்கலாம் குடந்தேசம். உங்களுடைய அரசியல் பணி தொடரட்டும், உங்களுடைய எண்ணங்கள் இலக்குகள் வெற்றிகளையும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. அன்னி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.